பிரியமானவர்களே, தொடக்க நூலின் முதல் 11 அதிகாரங்கள் விவிலிய அறிஞர்களால் காரண கதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. யூட்டியலாஜிக்கல் ஸ்டோரிஸ், அதாவது விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் அப்படியே வரலாற்றில் நடந்ததாக ஏற்றுக்கொள்ள இயலாது. இருப்பினும் இவ்வதிகாரங்கள் சுட்டிக்காட்டும் இறையியல் உண்மையான அனைத்துக்கும் ஆதிகாரணம் இறைவனே என்பதை நாம் முற்றிலும் உண்மையாக ஏற்றுக்கொள்வது அவசியம். தொடக்க நூல் முதல் பிரிவு இயற்கையின் படைப்பையும், இரண்டாம் பிரிவு மனித இனத்தின் படைப்பையும், மூன்றாம் பிரிவு இனங்களின் படைப்பையும், 11 பிரிவு மொழிகளின் படைப்பையும் சுட்டிக்காட்டுகிறது. கடவுளே அனைத்தின் ஆதிகாரணமாக இருக்கிறார் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற உண்மை. இந்த 11 பிரிவில் பல்வேறு மொழிகள் கடவுளால் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான பின்புலமாக விவிலிய ஆசிரியர்களால் கொடுக்கப்படும் நிகழ்வே பாபேல் கோபுர நிகழ்வு. மனிதர்கள் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களையும் பேசி இணக்கமாகத்தான் வாழ்ந்து வந்தனர். ஆனால் எப்பொழுது தங்களது பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்கிற மனநிலையோடு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே பிரச்சனை ஆரம்பித்துவிட்டது. தங்களது பெயரை நிலைநாட்டுவது என்பது அகந்தையின் வெளிப்பாடு, ஆணவத்தின் வெளிப்பாடு, தன்னை மையமாக வைத்து சிந்திப்பதனுடைய வெளிப்பாடு. தற்போது அவர்கள் ஒரே மொழியை பேசினாலும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். அதாவது எங்கு அகந்தையும் ஆணவும் இருக்கின்றதோ அங்கு பிரிவினையும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முடியாத தன்மைகளும் இருக்கும் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. இப்படிப்பட்ட அகந்தைக்கு மாற்றான மனநிலை கொண்ட வாழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார். தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை, அகந்தையை இழக்கும் எவரும் வாழ்வை காத்துக்கொள்வார் என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்வின் நிறைவிற்கும் நிம்மதிக்கும் மிகப்பெரிய தடையாக இருப்பது நம் அகந்தை என்பது நாம் அறியாதது அல்ல. இந்த அகந்தையை இழக்க எந்த ஒரு நபர் தயாராக இருக்கின்றாரோ அந்த நபர் மட்டுமே வாழ்வின் மகிழ்வை கண்டுகொள்ள முடியும். இந்த அகந்தையை இழப்பதே அன்பு வாழ்வின் ஆரம்பம், தாழ்ச்சியின் தொடக்கம். அகந்தையும் அன்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அகந்தை தன்னை மையப்படுத்தியது, அன்பு பிறரை மையப்படுத்தியது. அகந்தை சேர்ப்பதில் இன்பம் காணும், அன்பு இழப்பதில் இன்பம் காணும். அகந்தை தன் பெயரை நிலைநாட்ட முயற்சி செய்யும், அன்பு எது சரியானதோ அதை செய்யும். அகந்தை தனக்காக பிறரை பலி கொடுக்கும், அன்பு பிறருக்காக தன்னை பலியாக்கும். அகந்தை தொடக்கத்தில் வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் இறுதியில் அனைத்தையும் இழந்து நிற்கும். அன்பு தொடக்கத்தில் அனைத்தையும் இழப்பது போல தெரிந்தாலும் இறுதியில் வென்று நிற்கும். மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதை இது. சமுத்திரராஜன் கங்காதேவியிடம், நீ வருகின்ற பொழுது பெரிய பெரிய ஆலமரங்களையும் அரச மரங்களையும் அடித்து கொண்டு வருகிறாயே ஏன், அதே வேளையில் சிறு சிறு புற்களை கூட விட்டுவிடுகிறாயே என்ன காரணம் என்று கேட்டது. அதற்கு கங்காதேவி, ஆலமரங்களும் அரச மரங்களும் எங்களை நீ என்ன செய்து விடுவாய் என்பது போல நிற்கின்றன, எனவே அவற்றை அடித்து விடுகின்றேன். புற்பூண்டுகள் தலை வணங்கி என்னை வரவேற்கின்றன, எனவே விட்டுவிடுகிறேன் என்று பதில் தந்ததாம். அகந்தை அழிவையும் அன்பும் தாழ்ச்சியும் வாழ்வையும் கொடுக்கும் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. ஜபம். இறைவா, எம்மை மையப்படுத்தி வாழும் வரை குழப்பங்களும் பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட இயலாது என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமீன்.